ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது வர்ணாசிரமம் படத்தின் திரை விமர்சனம். The prime suspect in the Tirupur murder case has been... மேடம், ஆனர் கில்லிங் பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றாங்க. பண்டார பிள்ளும் பாப்பாத்தி பிள்ளையும் சேர்ந்து அமெரிக்காவிலே வாழ்கிற சிந்தியாவுக்கு இந்தியாவில் நடக்க ஆணவ கொலைகளை பற்றி ஒரு குறும்படம் தயாரிக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா வருகிறார். தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டியது இல்லை, சில பகுதிகளில் சில மாவட்டங்களில் ஆணவ கொலைகள் அதிகமாக இருக்கிறது. சாதியின் பெயரால் ஆணவ கொலைகள் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கிறது. சாதியா வாழ்க்கையா என்றால் சாதி தான் முக்கியம் என்று பல பேர் தவறாக கருதுவதன் காரணமாக இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது. வர்ணாசிரம படத்தில் ராமகிருஷ்ணன், சிந்தியா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். தீபன் சக்கரவர்த்தி இசையமைத்திருக்கிறார். பிரவீணா ஒளிப்பீது செய்திருக்கிறார். சுமார் கே அழகரசாமி கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். படத்தின் கருத்து நல்ல கருத்து தான். ஏனென்றால் வாழ்க்கை வாழ்வதற்கு, இதில் சிலர் இயற்கையில் நாம் பிறக்கும்போது இந்த சாதியில் பிறக்கிறோம், இந்த தாயிடம் கருவுறுகிறோம் என்பதெல்லாம் இல்லை, அது விதி என்று சொல்லப்படுகிறது. அந்த சூழ்நிலையிலே இப்போதெல்லாம் காதல் திருமணங்கள் வந்து சாதியை மறந்து சாதிக்கு அப்பால் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் சாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள், அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலர்களாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் நிறைவு பெற்று விட்டார்கள் என்றால் இந்த பிரச்சனை வரவே வராது. திருமணம் செய்து கொண்டு, காதல் திருமணம் செய்து கொண்டு வேறு மாவட்டத்திலோ வேறு மாநிலங்களோ போய் வேலை செய்து பிழைத்து கொண்டால் அவர்கள் தங்களுடைய சாதியை மறந்து கணவன் மனைவியாக இன்பமாக வாழ்கிறார்கள். ஆனால் காதலிக்கும் போது சாதி தெரியவதில்லை. ஏன்னா நாம் திருமணம் செய்து கொண்டால் நாம் சந்தோஷமாக வாழ முடியுமா, அதற்கான பொருளாதார வசதி நம்மகிட்ட இருக்கா, பண வசதி இருக்கிறா என்பதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. காதல் என்பது திடீரென்று பற்றிக்கொள்கிற நெருப்பு மாதிரி எந்த சூழ்நிலையில் வரும் என்று சொல்ல முடியாது. இந்த படத்தில் ராமகிருஷ்ணன் கதாநாயகனாகவும் வருகிறார், வில்லனாகவும் வருகிறார். கதாநாயகனாக ஆட்டோ ஓட்டி கொண்டு செல்லும் பொழுது ஒரு வித்தியாசமான ஆட்டோக்காரராக நமக்கு தெரிகிறார். ஆட்டோவில் சின்ன பசங்க படிக்கிறதுக்கு புத்தகங்கள்லாம் வச்சுருக்காரு. ஆட்டோவில் வரும்போது சும்மா செல்ஃபோன் நோண்டி இருக்காமல் அந்த புத்தகங்களை எடுத்து படிக்கலாம்ங்கிற ஒரு நேர்மையான சிந்தனையாளர். ஆனால் அவங்க அப்பா படுபயங்கரமான வில்லை, சாதியை லட்சியமாக கொண்டவர் அவங்க அப்பா. ஆக வில்லனாகவும் ராமகிருஷ்ணன் நடித்திருக்கிறார், கதாநாயகனும் ராமகிருஷ்ணன் நடித்திருக்கிறார். மிக பாந்தமான நடிப்பு, எந்த இடத்தையும் அலட்டல் இல்லாத நடிப்பை கொடுத்திருக்கிறார் ராமகிருஷ்ணன். சிந்தியா பெண் பத்திரிகையாளராக வருகிறார். அவர் பேசுகிற தமிழே அலாதி தமிழாக இருக்கிறது. இதில் பல ஆணவ கொலைகள் சம்பவங்களாக படம் பிடித்து காட்டப்படுகிறது. கடைசியில் காதலனையும் காதலையும் சேர்த்து வைக்க காதலியினுடைய தந்தை பணக்காரர் முடிவு பண்ணுறாரு. ஒரே காரில் வராங்க. வந்து குலதெய்வம் சாமியை கும்பிட்டுட்டு வரும்போது அந்த காரோடு கணவன் மகள் காதலனை எரித்து விடுகிறார் மனைவி. ஆக இந்த படத்தில் கூடுதல் உச்சக்கட்டமாக சாதி வெறியர்கள் பெண்களும் இருக்கிறார்கள். கணவனை கூட சாதி வெறி பிடித்த பெண் கொல்வாள் என்பதை தான் படத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம், படத்தில் பிரச்சனைகளை சொன்னாரே தவிர சுமார் அழகசாமி தீர்வு சொல்லவே இல்லை. ஏன்னா நிச்சயமாக சாதியை ஒழிக்க முடியாது என்று தான் படத்தை முடித்திருக்கிறார். வர்ணாசிரமம் என்று சொல்கிறாரு.
அந்த வர்ணாசிரமம் ஏதோ சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுற வார்த்தை மாதிரி நமக்கு தெரியுது. இதில் கூடுதலாக பகவத்கீதையிலையும் வர்ணாசிரமம் சொல்லப்படுகிறது என்று சொல்லும் பொழுது, அந்த வர்ணாசிரமத்தை ரெண்டு பேர் பேசுகிறாங்க, ரெண்டு பேரும் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாங்க. அந்த வர்ணாசிரமம் என்பது என்ன என்பதை சொல்லவே இல்லை. இது பற்றி பத்திரிகையாளர் காட்சியில் நான் கேட்டேன் டைரக்டர்கிட்ட, இயக்குனர் சுகுமார் அழகர்சாமி அவர்களே, நீங்கள் வந்து வர்ணாசிரமம்னு கதைக்கு டைட்டில் வச்சுருங்க, ஆனால் வர்ணாசிரமத்தை பற்றி படத்தில் பேசுகிற ரெண்டு பேருமே பிராமணர்கள், ரெண்டு பேருமே இங்கிலீஷில் பேசுகிறாங்க, யாருக்குமே புரியலை அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கும் புரியலை சார், அது வசனம் அப்படி எழுதியிருந்தாங்க, நான் அப்படியே படமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது வர்ணாசிரமம் என்று தலைப்பு வைத்துவிட்டு இயக்குனரே வர்ணாசிரமம் என்றால் என்ன என்று தெரியாது என்பதை ரொம்ப வேடிக்கையாகவும் விபரீதமாகவும் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஏதோ வர்ணாசிரமம்னா அது ஒரு ஆசிரமம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் வர்ணாசிரமம் என்றால் ஜாதியை பற்றி பகவான் கிருஷ்ணரும் சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் பகவான் கிருஷ்ணன் எங்கே பிறந்தார்? இடையன், அதாவது கோனார் ஜாதியில் பிறந்தார். அதே மாதிரி பரமேஸ்வரன் பார்த்திங்கன்னா அவர் சுடுகாட்டு புலையன். இந்த மாதிரி கடவுளர்களே, ஏன் முருகக் கடவுள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வள்ளியை திருமணம் பண்ணிட்டார், வள்ளி வந்து வேடுவப்பெண். இப்படி கடவுளர்களே ஜாதி வேறுபாடு இல்லாமல் திருமணம் செய்கிற பொழுது அந்த வர்ணாசிரமம் படி சொல்கிற பார்த்தீங்கன்னா சத்தியகுலத்தில் பிறந்தவர்கள் தான் கடவுளாயிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் கடவுள் என்று சொல்கிற வர்ணாசிரமம் எப்படி ஜாதியை பற்றி சொல்லும் என்பது தான் நம்முடைய கேள்வி. கதை பரவாயில்ல, பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆணவ கொலைகளை மிகச்சிறப்பாக யதார்த்தமாக படமாக்கியிருக்கிறார். புதுமுகங்களை நன்றாக வேலை வாங்கியிருக்கிறார் இயக்குனர் சுகுமார் கே. அழகசாமி, அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் வர்ணாசிரமம் என்றால் என்ன, அது ஏன் பகவத்கீதையில் சொல்லியிருக்கு, சொல்வது சரியா இல்லையா, இந்த ஆணவ கொலைக்கான தீர்வு என்ன, இதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. இது படத்தினுடைய பலவீனங்கள். ஆனால் கண்டிப்பாக காதல் செய்யும் பொழுது சாதியை நினைவில் கொண்டு காதலியுங்கள் என்ற எச்சரிக்கை மணியை அடித்திருக்கிறார் சுகுமார் அழகர்சாமி. அதுக்காக பாராட்டலாம். வர்ணாசிரமம் ஆணவ கொலைகளை பற்றிய படம், காதலர்களுக்கு எதிரான படம், தியேட்டரில் போய் பாருங்கள்.